வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அபிநய சக்கரவர்த்தி சல்மான்கான் நடித்து வந்திருக்க ஆன்டீம் த ஃபைனல் ட்ரூத். இந்த படம் சென்சாரான டேட் 22/11/2021. இதுவும் ஒரு யூஎஸ் ரிவியூ படம், அதனால் குழந்தைகள் பேரண்ட்ஸ் இல்லாமல் இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்தோட டியூரேஷன் 142 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 22 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸில் இருக்க படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சல்மான்கான் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மும்பை. சல்மான்கானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி மும்பை. இந்த படத்துக்கு கட்ஸ்லாம் எதுவும் பெருசாக வரலங்க. ஆன்டீம் த ஃபைனல் ட்ரூத், இந்த படத்தோட ப்ரொடியூசர் சல்மான்கான், ஆனால் இந்த படத்துடைய ஹீரோ சல்மான்கானான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. படத்துடைய போஸ்டர் அண்ட் ட்ரெய்லரில் இது சல்மான்கானுடைய பயங்கரமான ஆக்ஷன் படம்ன்ற மாதிரி காட்டுறானுங்க, ஆனால் நல்லா ஏமாத்துறானுங்க. நம்பி இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம ஊர் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் ஆடியன்ஸை விடுங்க, இந்திய ஆடியன்ஸே இந்த படத்தை பார்க்க வரமாட்டாங்க. ஒரு காலத்தில் அமீர் கான், ஷாருக் கான், சல்மான்கானுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருந்தது. இவங்க படம்லாம் இங்கே இருக்க டாப் ஹீரோ அளவுக்கு ஏ சென்டரில் அந்த அளவுக்கு ஓடும். 1000 தான் இந்த கான்களை நம்ம ஊரட்கள் மறந்தாலும் ஒரு காலத்தில் இவங்க படம்லாம் நம்ம ஊரில் அப்படி ஓடிச்சுல அப்படின்ற ஒரு நல்ல பாண்டிங்காகவே இந்த கொடுமையை போய் பார்த்தேன். இந்த படத்தில் சல்மான்கான் கூட இந்த ஆயுஷ் சர்மான்னு ஒரு பையன் நடிச்சிருப்பான். இந்த பாருங்கள் போஸ்டரில் கூட அந்த பையன் இருப்பான். இவன் இந்த படத்தில் சைடு கேரக்டரோ இல்லை வில்லனோ கிடையாதுங்க, இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோவே. சல்மான்கான் மொத்தமே இந்த படத்துக்கு ஒரு 7 நாள் காலச்சி கொடுத்துருப்பாரு. அதில் 5 நாள் நடுராத்திரியும் 2 நாள் பகல்லையும் கொடுத்துருக்காரு. அவ்வளோதாங்க, தான் மூஞ்ச காமிச்சாலே படம் நல்லா வியாபாரம் ஆகும்ட்டு ஒரு நல்ல ஒரு கோக்குமக்கான வேலையை பண்ணியிருக்காரு அவர். இது சல்மான்கான் படம் நம்பி ஃபேமிலியோட போய் பார்த்துடாதீங்க, பயங்கர கடுப்பாயிடுவீங்க. படம் எங்கேயாச்சும் ஒரு இடத்த சூடு பிடிக்கும், சல்மான்கான் வருவாருன்னு பார்த்தா ஏற்கனவே அந்த அளவுக்கு சுட்டு போட்டால் நடிப்பு வராது. ரெண்டு கையில் அதே சாம்பார் வாளி, அதே வரப்பு, ரியாக்ஷன் இல்லை தான் மாடு மாதிரி அதே டைலாக் டெலிவரி. அந்த ஆக்டிங்கை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். சொல்ல முடியாது எப்பயாச்சும் ஒரு தடவை சல்மான்கான் படம் நல்ல படம் வந்துடும். உதாரணத்துக்கு தபாங் ஃபஸ்ட் பார்ட் வந்தது, அந்த படம் நல்லாவே இருக்கக்கூடாது, அந்த படம் ஓடவே கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு அந்த படத்தை போய் பார்த்தேன். ஆனால் உண்மையிலே அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லாவும் ஓடிச்சு. அந்த படத்தை பல லாங்குவேஜில் ரீமேக் வேறு பண்ணாங்க. அதுக்கடுத்து பஜ்ரங்கி பைஜான் ஒரு படம், அந்த படமும் நல்லாவே இருக்காது, இதெல்லாம் ஓடவே ஓடாதுன்னு நினச்சி போய் பார்த்தா அந்த படமும் அட்டகாசமாக இருந்தது. இதேமாதிரி 4-5 வருஷத்துக்கு ஒரு நல்ல படம் சல்மான்கான் கொடுத்துருவாரு, அந்த நல்ல படமாக இந்த ஆன்டீம் இருந்துருன்னு நம்பி போய் பார்த்தேன். முடியல. சூரமொக்க இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, 100க்கு 10 ரூபா கூட தராத ஒரு பித்தலாட்ட படங்க இது, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன கிடையாது இதுக்கு பேர் அழகுமணி. அவன் மாறப்பா கட்டி இடுப்பு மேலே மிதிச்சு விடுவேன்.